மணி நீ ரெண்டு முக்கியமான எடிட்டோரியல், ஒன்று வந்து பிளான் மேன் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஒரு நியூஸ். பிளான் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னா சந்திர மகளன் ஓபிஸ்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க அவரை. இன்றைக்கி அவரோட பிறந்தநாள்னால ஜூன் 29 வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேவாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். 1950 வந்து நம்ம 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1950 பீரியடில் பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் மாடலை ஃபாலோ பண்ணி இந்தியாவில் வந்து ஃபையர் பிளான் கொண்டு வந்தாங்க எக்கனாமிக் ரிலேட்டடாக. அந்த ஃபையர் பிளான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபையர் பிளானை வந்து மகளிர் ஓபிஸ் மாடல்னே சொல்லுவாங்க. அவர் தான் அப்போதைக்கு வந்து ஹெட்டாக இருந்தார் அந்த எக்கனாமிக் மாடலுக்கு. நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டேட்டாஸ்லாம் எப்படிலாம் எடுக்கலாம் ஒரு கண்ட்ரியில், அதை வந்து எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறையா எக்கனாமிக் ரிலேட்டடாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறப்ப தான் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் அவரோட பிறந்தநாளை வந்து நேஷனல் ஸ்டாடிஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரவீந்திரநாத் தாகூர் கூட வந்து இவர் வந்து ரொம்பவே ஒரு க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப் இருந்தார்னு சொல்கிறாங்க. விஸ்வபாரதி ஹிந்து யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணதுக்குல ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து இவரோட பங்கு இருக்குது அப்படிங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. 1919 வந்து ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்தப்போ வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரோட நைட்கூட் பட்டத்தை திறந்தப்போ அதை பற்றின லெட்டரை வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதின லெட்டரை வந்து ஃபஸ்ட் இவர் தான் படித்தாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து தாகூரோட வந்து க்ளோஸ்டாக இருந்தார் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஐன்ஸ்டீனோட தாகூர் மீட் பண்ணப்பையும் இவர் வந்து கூட போயிருந்தார் அப்படிங்கிற பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நிதின் போஸ் ஃபாதர் ஆஃப் சினிமா டெக்னிக்னு சொல்கிறாங்க. அவரை வச்சு வந்து இவர் வந்து தாகூர் வச்சு ஒரு சினிமாவில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணார்னு சொல்கிறாங்க. மகளிர் ஓபிஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அப்படி சொல்கிறாங்க 1917. விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியில் வந்து நிறையா ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டடாக நிறையா ப்ரோக்ராம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் தாகூரோட கான்டாக்ட்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி நேரத்தில் இப்போ டேட்டா ரிலேட்டடாக வேர்ல்டு போயிட்டுருக்கப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவரை வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிளான் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ அவரோட கான்செப்ட் டேட்டா ரிலேட்டடாக எந்த மாதிரிலாம் இப்போ இருக்க இந்தியாவில் வந்து நம்ம எடுத்து அதை வந்து எப்படி டெவலப் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி. இப்போ அக்னிபாத்துங்கிற ஸ்கீம் வந்து வந்துகிட்டு இருக்குது. கண்ட்ராச்சுவலாக ஒரு ஒர்க் கொடுக்குறப்ப என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற பாயிண்டே சொல்கிறாங்க. 4 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்குமா, ஜாப் செக்யூரிட்டி இருக்குமாங்கிற க்வெஸ்சன் மார்க் வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கொடுத்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பாயிண்டை அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகன்சி பார்த்திங்கன்னா 60 லட்சம் வேகன்சி கிட்ட கவர்மெண்ட் ஜாப்ஸே இருக்குங்கிறப்ப இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் 10 லட்சம் ஜாப்ஸ் வேகன்சி வந்து கம்மியாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 60 லட்சம் வேகன்சி இருக்க 10 லட்சம் ஜாப் வேகன்சி மட்டும் கம்மி பண்ணுறோங்கிறது அதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்ப அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்டையும் அந்த எடிட்டோரியலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.